வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறிய பாரதியின் நினைவு நாள் செப்டம்பர் 12 அவர் எழுதிய அநேக கவிதையில் எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை "மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம்." இது போன்ற நிறைய கவிதைகள் எழுச்சி மிக்கதாக இருக்கும். உங்களுக்கும் கவிதை எழுத பிடிக்குமா? கவிதை எழுத வருமா? கவிதை எழுதுகிற குட்டீஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இன்றைக்கி இந்து தமிழ் திசை பேப்பரில் நான் படித்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் பார்க்கலன்னா அது கண்டிப்பாக பாருங்கள். இந்து தமிழ் திசை வழங்கும் பாரதி கவிதை போட்டி மகாகவி பாரதியாரின் நினைவு நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் 9 முதல் 12 வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கவிதை போட்டி. சிறப்பான கவிதைகளுக்கு மாவட்ட வாரியாக பரிசு கூப்பன் வழங்கப்படும். மகாகவி பாரதியின் கனவை நிறைவேற்றும் வகையில் இந்திய தேசத்தை உலக அரங்கில் மேலும் முன்னேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் உங்களுடைய டாபிக். இந்திய தேசத்தை உலக அரங்கில் மேலும் முன்னேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 20 வரிகளுக்கு மிகாமல், அதாவது 20 lines குறைச்சி எழுதாமல் 20 lines மேலே நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், 20 lines எழுதிட்டு ரெடி பண்ணி வைங்க. செப்டம்பர் 10 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர இந்து தமிழ் திசை நாளிதழ், அதாவது நியூஸ் பேப்பரில் உங்களுக்கான நுழைவு ஃபார்ம், என்ட்ரன்ஸ் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபில் பண்ணி அதை தபாலாகவோ போஸ்ட்லேயோ இல்லை ஹிந்து தமிழ் திசை events@gmail.com அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ்க்கோ நீங்கள் அனுப்பணும். செப்டம்பர் 20 முன்னாடி அனுப்பணும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கவிதை எழுதுகிற பிள்ளைங்க கவிதை எழுத ஆரம்பிங்க. தேங்க்யூ சில்ட்ரன். பாய். ஹாவ் அ நைஸ் டே.